அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு முட்டை கொத்து தோசை செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 3 தோசை சுட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு, இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். கடுகு, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், 2 முட்டை, தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தோசையை கட் பண்ணி வச்சுக்கலாம். தோசையெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்திடுறேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்திடுறேன். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்திடுறேன். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திடுறேன். தக்காளி சேர்த்திடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். தோசையிலே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்திடுறேன். கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற தோசையை சேர்த்திடலாம். இப்போது 2 முட்டையை உள்ளே சேர்த்திடலாம். ரெண்டு முட்டையும் உள்ளே சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை கொத்து தோசை ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுபோல் முட்டை கொத்து தோசை செஞ்சு பாருங்கள். டின்னருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.